எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய கதைகள், சிறுகதைகள் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக கொண்டு இயங்குகிறது. ஒரு சிறுகதை ஒரு உணர்ச்சியை மட்டும் சொல்ல வேண்டும் என்ற தன்மையில் ஒவ்வொரு சிறுகதையும் அமைந்து சிறக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதுல அந்தரம் என்ற இந்த சிறுகதை மிகவும் மிக அற்புதமாக இருந்தது, என் உள்ளத்தை கவர்வதாக இருந்தது. பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் 7 வருடமாக மழை பெய்யாத ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு மழை பெய்தலை பற்றிய ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கு. 7 வருடம் மழை பெய்யாத காரணத்தால் அந்த கிராமத்தில் உள்ள சம்சாரிகளும் மக்களும் தச்சாசாரியும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி வேற வடக்கு சென்று பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பஞ்சம் பிழைப்பதற்காக சென்று கொண்டு செல்ல முனைந்து இருக்கும் போது அந்த மாலை நேரத்தில் ஒரு மழை பெய்கிறது, பெரிய மழை பெய்கிறது. அந்த மழை பெய்து முடிந்தது, மழை பெய்தோம்னா எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். பஞ்சம் பிழைக்க சென்றவர்கள்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பி வர்றாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. மழையில நனைஞ்சு குளிச்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அந்த தச்சாச்சாரி வீட்டுல 3 பெண்கள், அவரும் அவருடைய பெண்களும் ஊருக்கு பஞ்சம் பிழைக்க செல்லணும்னு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மழை பெஞ்ச உடனே அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. அங்கதான் வந்து ஒரு அற்புதமான கதையை எஸ்ரா ஆரம்பிக்கிறாங்க. மழை பெய்து முடித்து கடைசி மழை துளி விழாமல் அந்தரத்தில் தொங்குகின்ற அந்த மழை துளியை பற்றிய கதையாக இருக்கிறது. இந்த அந்த மழை துளியை எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கறதா இந்த கதை. அந்த மழை துளிக்கு வந்து ஒரு கதை இருக்குது. ஒரு வீட்டுக்கு முன் மேல தச்சாசாரி வீட்டுக்கு மேல அந்த மழை துளி நிக்குது. அந்த மழை துளி நிக்குது, அந்த மழை துளியிலிருந்து ஒரு சத்தம் வருது, ஆனந்தமயமான சத்தம் வருது, ரொம்ப எல்லாரையும் மயக்குகின்ற சத்தம் வருது. அது வெள்ளியை தட்டினார் போல சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டவர்களா மயக்கம் கொள்ளும்படியாக அது இருக்கிறது அப்படின்ட்டு வர்ணிக்கிறார். வெள்ளி மணிகள் சுழலும் ஓசை போல சிலிப்பு கூடின சத்தம் அது. கேட்ட உடனே அது உடலெங்கும் பரவி மின்னலை போல பெருவிரல் வரை துடிக்க செய்வதாக இருந்தது. அது உடலில் பரவி உடலெங்கும் பரவி மின்னலை போல பெருவிரல் வரை அப்படின்னு சொல்லும் போது மின்னலை போல வந்து அந்த மகிழ்ச்சி, அந்த சிலிர்ப்பு சத்தம், வெள்ளி மணிகள் சுழலும் ஓசை போல அது சிரிக்கின்ற அந்த சிரிப்பொலியின் சத்தம் கேட்ட உடனே அதை கேட்கிற எல்லாருக்கும் உடலெங்கும் பரவி மின்னலை போல அது அந்த மகிழ்ச்சியை உடலெங்கும் பரவி பெருவிரல் வரைக்கும் மின்னல் போல கடத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்து ஒரு சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஆனந்தம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த ஒரு மகிழ்ச்சியே அந்த கடைசி பெய்யாத அந்த மழை துளி குடித்ததாக சொல்கிறார். தச்சாசாரி வந்து அந்த மழை துளியை பார்க்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு மேல ஒரு 2 அடிக்கு மேல அது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சிறிய வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. நீலமும் புளி சிவப்பும் கலந்த நிறமாக அதற்கு இருந்தது. சரியாக தச்சாசாரியின் வீட்டு கூரைக்கு சில அடிகள் உயரத்தில் அந்த ஒளி துளித்துக் கொண்டிருந்தது என்று சொல்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த நிமிஷ இடைவெளியில் மீண்டும் அந்த வெள்ளியோசை சுழன்று மெல்லிய சிரிப்பொலி போல கேட்டது. அந்த ஓசையும் ஒளியும் ஒரே இடத்தில் நின்றே பிறக்கிறது என அறிந்தவராக தச்சாசாரி முன் நடந்து அந்த பொருளை கண்டபோது அது இருட்டில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நட்சத்திரம் எதுவும் விழுந்து விட்டதோ என்று அது ஆகாசத்தை பார்க்கிறார். ஆனா அது அது அப்படி இல்லை அப்படிங்கறதே அவருக்கு தெரிய வருது. இந்த கடைசி மழை துளி தான் அப்படிங்கறத அவருக்கு தெரியல, ஆனாலும் அதை உணர்ந்து கொள்ளுகிறார். இந்த மழை துளி அவருக்கு பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. அப்படியே அவர் உடலெங்கும் பரவி பெருவிரல் வரைக்கும் மின்னல் போல அந்த மகிழ்ச்சி பரவியது. அது ஆனந்தமயமா அவர் உடல் அப்படியே பறந்தது போல இருந்தது அப்படின்ட்டு அதுல குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இறுதி துளியாக பெய்யாத அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மழை துளி கண்டவர்களை எல்லாம் மகிழ செய்ததாக இந்த கதையெங்கும் குறிப்பிட்டிருக்கிறார். மறுநாள் காலையில அவங்க பொண்ணு, மூத்த பொண்ணு சாணம் தெளிக்கிறதுக்கு வர்றாங்க, வந்து சாணம் தெளிக்கிறாங்க. அப்ப வந்து இது சத்தம் கேக்குது.
அந்த மலை துளியில இருந்து சிரிப்பு சத்தம் கேக்குது. உடனே இது என்னது அப்படின்ட்டு அவ பாக்குறாங்க. அத கேட்ட உடனே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும், இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தூங்கி போட்டிருந்தவங்க எல்லாரும் தச்சாசாரியின் வீட்டுக்கு முன்னால கூடிட்டாங்க. ஊரில் மிதந்து அலைந்த பறவைகளும் கூட துளிமலையின் அருகில் சென்று சுற்றி நெருங்க இயலாது சிறகடித்து உடன் மிதந்தன. தச்சாசாரி தன் வீட்டின் மேல் அந்தரத்தில் மிதந்து நின்று கொண்டிருந்த அந்த மலை துளியை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார். அவன் மலை துளியை பார்த்தவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்படியாக அவர் வந்து சொல்றாரு, வீட்டின் மேல் நின்று அந்த ஒரு மலை துளி தன் வீட்டை மகிழ செய்தது. அந்த வீட்டுல வந்து எதுக்கும் குறைவில்லாம ஆக்கிருச்சு அப்படிங்கிற ஒரு கதையை அவர் சொல்றாரு. தச்சாசாரி மறுநாள் என்ன செய்யறாரு, தன்னுடைய தூர்ந்து போன கிணத்தை வந்து தோண்டாரு. அங்க இருந்து அவருக்கு போதை மண்கலயங்கள்ல இருந்து சொன்ன காசுகளும் வெள்ளி பானங்களும் கிடைக்குது. அதை வச்சு அவர் என்ன செய்யற, தன்னுடைய ரெண்டு மக்களுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அவர் வீட்டுக்கு மேல உள்ள மேல அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மலைதான் வந்து காரணம் அப்படின்ட்டு எஸ்ரா வந்து குறிப்பிடுகிறார். இப்படியாக இந்த கதையில 89 நாட்கள் கழிச்சிருச்சு. 89 நாள் கழிச்சு அந்த சிரிப்பின் தன்மை மாறியது. ஒரு பிரசவத்திற்கு ஆயத்தமாகும் போது ஒரு பெண்ணினுடைய முகம் எல்லாம் அது வலியை சுமக்கிறது போல இதனுடைய தன்மை ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றார். இப்படியாக இந்த கதையில 89 நாட்கள் கழித்து அவர் அதை பார்க்கிறாரு. அவருக்கு சந்தோஷம் இல்லை, வெறுப்பு வருது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு அதை பார்க்கிறார். அத அங்கத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, துயர குரல் போல ஒரு சத்தம் வருது. துயரம் நிறைந்த, துயரம் மிகும் என நினைத்தவராக, அது துயரம் மிகுந்த ஒரு சத்தம், யாரோ ஒரு பெண் அலறி கொண்டு ஓடுறது போல ஒரு சத்தம். அது அவர் காதுல கேட்டவுடனே ஏதோ தவறாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு. அந்த மலை துளியின் தன்மை மாறும்போது தச்சாசாரியின் வீட்டின் தன்மையும் மாறுது அப்படிங்கிறத எஸ்ரா வந்து இங்க குறிப்பிடுகிறார். அதுல இருந்து துயரமான சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இப்பயும் அங்க ஊர்ல இருந்த கழுதைகளும் நாய்களும் விலங்குகளும் எல்லாம் தச்சாசாரி வீட்டுக்கு முன்னால இருந்து அதை பாக்குது. எல்லாம் ஒரு மாதிரி அவல குரல் இடுது. இது இன்னும் அவருக்கு அவலத்தை ஏற்படுத்து. அவங்க ரெண்டு மக்களும் இப்ப என்ன ஆச்சு, ரெண்டு மக்களை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு சுகம் விவரமாக அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல கட்டியிருந்த மாடு, அந்த மாடு ஒரு முன்னாங்கால எடுத்து வைக்கும் போது ஒரு கல் இடிச்சு அது கால் ஒடிச்சுக்கிடுச்சு பசுமாட்டுக்கு. இன்னுமாக அவங்க தானியத்தை வெளியே காய வச்சிருக்காங்க. அந்த தானியம் எல்லாம் பொக்கு தானியம் ஆயிடுச்சு, பயன்படாத தானியம் ஆயிடுச்சு. இப்படியாக தச்சாசாரி வீட்டுக்கு மேலே இருந்த அந்த மலை துளி துயரப்பட்டு அழுக்குறலை ஏற்படுத்துறதுனால தச்சாசாரியின் வீட்டிலும் அங்கு எதுவுமே வாய்க்கவில்லை. அதை தொட்டதெல்லாம் வந்து இப்ப ஒண்ணுமில்லாம போய்கிட்டு இருக்குது. அது மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அது சிரித்து கொண்டு இருக்கும்போது தச்சாசாரியின் வீட்டுல ஆசீர்வாதங்கள் எல்லாமே சீரெல்லாம் பெருகிச்சு, செல்வம் பெருகிச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே குறைவில்லை. எத்தனையோ வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் தானியங்கள் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சொன்ன காசுகள் வெள்ளி பாலம் எல்லாம் கிடைச்சிச்சு. இப்படியாக அவங்க வீட்டுல வந்து ரொம்ப செல்வ செழிப்பு எல்லாமே இருந்தது. இப்போ துயரக்குழல் எடுக்கும் போது வீட்டுல எல்லாமே வந்து ஒண்ணுமில்லாம போகுது அப்படிங்கறத காமிக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த மலை துளியின் தன்மை தச்சாசாரியின் மேல இருக்கு. வருது, தன்னுடைய ஊரை விட்டு பஞ்சம் பிழைக்க போயிடலாம் அப்படின்னு வண்டி வச்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வெளியே கிளப்புறாரு. அந்நேரத்துல புடிமண்ணை எடுக்க மறந்துட்டோமேனு புடிமண்ணை எடுக்க தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து வெளியே சிறிய மலை துணியானது அப்படியே பெருகி பெருகி, அப்படியே கற்பம் குழந்தை பிறக்கிறது போல
அது கருக்கூடி பெரிய மழையா பெஞ்சிச்சு. ஆனா ஊர் முழுசும் பெய்யல, தச்சாசாரி வீட்டு மேல மட்டும் பெஞ்சிச்சு, அந்த வீட்டுக்கு மட்டும் பெஞ்சிச்சு, அந்த வீடு மட்டும் அழிஞ்சிச்சு அப்படின்னு காட்டுறாரு. அப்ப அந்த வீடெல்லாம் நொறுங்கி விழுந்துருச்சு. அந்த பிடிமண்ணை எடுக்க போனவர் அப்படியே கீழே தவறி விழுந்து, அப்படி விழுந்தவர் எந்திக்கவே இல்லை. அப்படியாக ஆசிரியர் இந்த அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த துளி மழை தச்சாசாரியின் வீட்டிற்கு செய்தது என்ன அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது கற்பனையாக இருக்கலாம், உண்மையாக நிகழ்ந்த நிகழ்ச்சியோ அப்படின்ட்டு என்ன தோன்றுகிறது. இதுல மழை துளியை பற்றிய ஒரு வர்ணனை மிக அற்புதமாக அவர் வர்ணித்திருக்கிறார். கடைசி மழை துளியின் சிரிப்பு எல்லாருக்கும் கிராம மக்களுடைய வேடிக்கை பார்க்கும் தன்மை இயல்பாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிரிப்பு ஒருவர் சிரித்தால் காரணம் தெரியாமலே அடுத்தடுத்து அப்படியே சிரிப்பு அலைகள் பரவி பரவி எல்லாருக்கும் மகிழ்ச்சி பெறுவது போல இந்த மழை துளியானது அந்த ஊர் முழுவதையும் மகிழ்ச்சி வெள்ளத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அது துயர சத்தம் இடும்போது அந்த ஊர் முழுசுக்கு தச்சாசாரி வீட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊர் முழுசத்துக்கும் துயரத்தை ஏற்படுத்துவதாகவே எஸ்ரா வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இது 89 நாட்கள் அந்தரத்திலே நின்று தச்சாசாரியின் வீட்டுல வந்து சில காரியங்களை நடப்பித்தது அப்படின்ட்டு நம்பக்கூடிய அது நடந்த நிகழ்ச்சி எழுதுவது போலவே இந்த கதையை வந்து எஸ்ரா எழுதியிருக்கிறாங்க. இப்படியாக இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் அம்மா நிறைவு. அமைந்து வாசிக்கிறவர்கள் உள்ளம் கவருவதாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த அஞ்சனை தும்பி இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய நன்றியை கூறி உடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மழை வந்து அந்தரத்திலே நிற்பது என்பது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் அது ஒரு ஏமாற்றம். எனவே அந்த ஆமா, இரண்டு உணர்வுகளுக்கு இடையிலான அது சிரிப்பதும் அது அழுவதுமான அந்த ஒலியும் கூட. எனவே மண்ணோடு போராடுகின்ற அவர்கள் அந்த மலை குறித்து எப்படி மன உணர்வுகளை வைத்திருப்பார்கள் என்பதை அந்த சித்திரம் அழகாக அந்த கதையை எடுத்து நமக்கு உரைத்த கெப்சிபா பியூலா சுகந்தி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பு நன்றி பாராட்டுகிறது. நன்றி அம்மா.